பயோ வேர்ல்டு பிரதர், அதாவது ரொம்பவே நல்லது, பரவாயில்ல. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, நம்ம சேனலில் பார்த்து தான் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, இதுக்கு 19.0% வாய்ப்பே இல்லை. ஸோ 0.00001% வேணால் வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு அதெல்லாமே வந்துட்டு, இப்போ நான் சொல்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இதில் இருந்தாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் இவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரிஜிஸ்டராக இருக்காங்க, அதெல்லாம் வேறு. பட் இப்போ நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கேதர் பண்ணுறாங்க. ஸோ மக்களோட வந்துட்டு, அதாவது இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து ஆர்பிஐ கூட நினச்சி பார்க்காத விஷயத்தெல்லாம் இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்துட்டு இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், நீங்கள் பயப்பட தேவையில்ல, தைரியமாகவே இருக்கலாம். ஈஸ்வர் சார், அதாவது ரொம்பவே நன்றி, டெய்லி என்னோடய அப்டேட் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்பவே நன்றி சார். ஸோ நான் நேற்று பண்ண வேண்டியது ரூஃபிலோ, ஸோ அது வந்து சின்ன வந்துட்டு டெக்னிக்கல் ஃபால்ட்டு, என்னோடய மொபைல் வந்துட்டு ஸ்டக் ஆகிடுச்சு, திடீர்னு வந்து ஆட்டோ க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு, அதனால தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் வந்துட்டு நேற்று பண்ண முடியல. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரெகுலராக வந்துட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ வீடியோஸை விட பஞ்சு, அதாவது அந்த பஞ்சுவாலிட்டி டைமோடு வந்துட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிரவீன்குமார் பிரதர், அதாவது நம்ம சொல்லிட்டேன் இல்லைங்களா, அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை, ஏன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணுன்றதே தெரியாது, அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட மொபைலை வாட்ஸ்அப் இதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்க, அதாவது வாங்கியிருக்க சிஎஸ்ஆர் காப்பியை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி வரலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை பற்றி எந்த வித தகவல் வந்தாலும் நீங்கள் அதை வந்து நம்பாதீங்க, நீங்கள் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஏமாத்திட்டு சீட்டிங் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்களா, அதாவது அந்த 10 days, அதாவது 1 week 3 week கேப் விட்டாங்கன்னு சொன்னீங்க, அந்த 3 week கேப் எல்லாமே பழைய வந்துட்டு டீட்டெயில்ஸ், பழைய டேட்டாஸ் எல்லாமே அழிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த கேப்பு, ஏன்னா அதை வச்சு லூப் ஹோல் எடுத்து வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி கேப் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுங்கள், உங்களோட காண்டாக்டில் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால். கோபிநாத் பிரதர், அதாவது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி மாஃப் பண்ணி உங்களுக்கே அனுப்பினால அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஈஸியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கம்மி அமௌண்ட்டு நான் கொடுக்க மாட்டேன், இதில் போய் கொடுத்தா எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டியில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். இதில் அமௌண்ட்டு கம்மி பெருசெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு, அதாவது தப்பு எந்த விதத்தில் வந்து தப்பு நடக்குது அதுதான் வந்துட்டு மெயின் விஷயமே. தப்பு நடந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். டில்லி டான் பிரதர், அதாவது ஏதோ அர்ஜெண்ட்டாக வந்துட்டு 5000 தேவைப்படுது, ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள், பேர் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டேட்டாஸ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம யாருமே அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட டேட்டாஸ் பேக்கப் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அதை வச்சு தான் அவங்க எல்லாருமே, சரி ஒரு சிலர் எல்லாருமே வந்து லோன் கொடுக்குறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் அர்ஜெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேடி போனீங்கன்னா, அதாவது பிரச்சனைக்கும் பிக்கலுக்கும் அதை விட பெரிய பிரச்சனையும் பிக்கலும் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால, நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் லோன் அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பிளேஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்லேயே தான் இருக்கும், ரொம்பலாம் கீழெலாம் போகிறதில்ல, ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது ஒன்று வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோகன்ராஜ் பிரதர், அதாவது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணி. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் நான். ஓகே பிரதர், அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் தான் பிரதர், நீங்கள் யார் கையிலையும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட பேங்க்கில் டெபிட் ஆன டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். அப்படி வந்துட்டு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு, கரெக்டான ஒரு அமௌண்ட்டை சொல்லி ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட பணம் கேட்குறாங்கன்னா, நான் உங்ககிட்ட கொடுத்த டீட்டெயிலை எப்படி அங்கே போச்சுன்னு நீங்கள் கேளுங்கள். அப்போ நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து கேள்வி வைக்கலாம். இல்லை ரொம்பவே ஹராஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த ப்ரூஃப் எடுத்து நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம ஆர்பிஐயாக இருக்கட்டும், இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். குமார் பிரதர், அதாவது நம்ம மோகன் பிரதருக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதே தான் சேம் தான் உங்களுக்கும். அதாவது நம்ம எல்லாருமே யாருக்குமே கையில் கொடுக்கல, டிஜிட்டல் ஆன்லைன் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்ககிட்ட அக்கௌண்ட்டில் டெபிட் ஆன வந்து ஸ்க்ரீன்ஷாட் இப்போவே எடுத்து வந்துட்டு வேறு இதிலே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை லேப்டாப்பில் கூட ஃப்ரண்ட் பேஜில் டெஸ்க்டாப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி கூட எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்க கேட்கக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை கொடுக்கறது ஈஸியாக உடனே டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட்டர் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது, இவங்க அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க.
இருந்தாலும் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது வேறு யாராவது வந்துட்டு பணம் கேட்டு வந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வரமாட்டாங்க பிரதர். ஹேமந்த் பிரதர், அதாவது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் அவங்களால எடுக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்த பர்மிஷனுக்கு அவங்க எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட வந்துட்டு சர்வர் பத்தாது, அதெல்லாமே ஸ்டோரேஜ் எதுவுமே பத்தாது. அவங்க சும்மா வந்துட்டு ஒரு லேப்டாப்பில் ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி அதை வச்சு இவங்க எல்லாம் பணம் வாங்கி வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. காண்டாக்ட் லிஸ்ட்டில் எல்லாமே எடுக்கிறது காரணம் என்னென்னா, காண்டாக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வந்துட்டு நம்பர் இருந்தாலும் சரி உங்களுக்கு கேபி கணக்கில் தான் வரும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவே 4 MB வரும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு 20 GB கிட்ட வந்துட்டு ஃபோட்டோஸே வச்சுருப்பீங்க, ஃபோட்டோஸில் அதாவது நீங்கள் மொபைலில் எடுத்த வீடியோஸே வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணானா அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களால வந்து சர்வர் மெயின்டைன் பண்ண முடியாது. இன் ட்ராவல் பிரதர், அதாவது நீங்கள் ட்ராவல் சேனல் ஏதோ புதுசாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பிரதர். அதாவது ஒரு சில யூடியூப் சேனலை சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த யூடியூப்பில் க்ரோத் ஆகணும்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது டெய்லி கூட வீடியோ போடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நியூஸ் சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 20-30 வீடியோ வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கனாலே சரி, யூடியூப்போட அல்கரிதம், அதாவது வந்து ஜாப்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா அயன்மேனில், அந்த மாதிரி ஒன்று யூடியூப்லேயும் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா நீங்கள் அதிகமாக வீடியோ போட மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை ஈஸியாக சேர்த்துரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் இன்னும் வேறு லெவலில் க்ரோத் ஆகும். நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம் இல்லை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தப்பு சொல்லலை உங்களை, அதாவது ஏன்னா நிறைய நானும் வந்துட்டு முதல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எனக்கு இப்படி தான் சொன்னாங்க. ஒரு 4000 வாட்ச் அவர்ஸ் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படியே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நான் ரெகுலராக வீடியோ பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்துட்டு 2000-3000 வாட்ச் அவர்ஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ கொடுக்குற குவாலிட்டிலையும் உங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் சேனல் வேறு லெவலில் க்ரோத் ஆகும் பிரதர்.